வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான டீடைல்ஸ் தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. இந்த மந்தோட எண்டு கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட சந்தேகம் இந்த வயது வரம்பு. என்ன ரீசன்னா நிறைய பேர் அந்த கரெக்டாக அந்த ஒரு 32-35 அந்த ரேஞ்சில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சந்தேகம்னா, நமக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குமா, இல்லை இந்த ஏஜ் லிமிட் தாண்டிடுமா, எவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு நாளும். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. அதில் வந்து ஏஜ் லிமிட் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். உங்களுக்கு ஏஜ் இருக்குது, நான் 20ல் தான் இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டு போய் சொல்லுங்கள். அப்போ தான் தெரியும், ஏன்னா ஏஜ் லிமிட் என்ன இருக்குது அப்படின்றது தெரியாமே நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நிறைய இதற்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கூட இதுதான் ஏஜ் லிமிட்னு தெரியாமல் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஏஜ் லிமிட் பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கம்மியான ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் இந்த விஷயங்களை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நோட்டிஃபிகேஷன் ஓல்டு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, அதை தான் பார்க்க போகிறோம். விண்ணப்பதாரரோட வகை, அதாவது என்ன கம்யூனிட்டி அப்படின்றது, அதிகபட்ச வயது அப்படின்றக்காங்க, விண்ணப்பதாரர் தேதி அன்று, அதாவது எவ்வளோ நாள் இருக்கணும், டேட் வயசு அப்படின்றத சொல்லியிருக்காங்க, என்ன ஏஜ் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், ஆதி திராவிட வகுப்பினர், பழங்குடியினர் இவங்களுக்கெல்லாம் 37 வருடங்கள். ஸோ இதில் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. தயவு செஞ்சு வீடியோவை முழுசாக பாருங்கள். 37னா அப்போ 38னா வேலை இல்லை போல இருக்குது, நம்ம அப்ளை பண்ண முடியாதுருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 37 வருஷம்னு சொல்லியிருக்காங்க, இதில் என்ன ரிலாக்ஸேஷன் இருக்குது அதை நான் சொல்ல வரேன், முழுசாக சொல்லிக்கிறேன். 85 அதுக்கப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும், 84 பிறந்தவங்களாக இருக்க விடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரலான ஏஜ், அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதையும் முழுசாக பார்த்தா தான் புரியும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் இவங்களுக்கு வந்து 34 வயசு, 88 பிறந்திருக்கணும்னு சொன்னாங்க, 88க்கு அப்புறம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி திராவிடர், ஆதி திராவிட பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் இவங்க எல்லாத்துக்கும் 32 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 1990க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனில் நிறைய காலம் கொடுத்து எல்லாருக்கும் நிறைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு 7வது பாயிண்ட்டாக, அதாவது இப்போ முன்னால் இராணுவத்தினராக இருக்கலாம், இல்லை முன்னாடி வேலை செஞ்சவங்களாக இருக்கலாம், வேறு ஏதாவது கொரோனாவில் தாய் தந்தவர இழந்தவர்களாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால கொடுத்துருக்காங்க. ஸோ காரணங்களை நம்ம பார்க்கல, ஜென்ரலான எல்லாருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எந்த விதத்தில் கிடைக்குமோ அந்த பாயிண்ட்டை வச்சு பார்க்க போகிறோம். தேவைக்கு அதிகமான கல்வி தகுதியுடன் சில குறிப்பிட்ட வகை விண்ணப்பதாரர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை 12ஆம் வகுப்போ அல்லது 12ஆம் வகுப்புக்கு மேலேயோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குது. அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க, டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருவோம் பாருங்கள். அதாவது இங்கே மேலெலாம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. கீழே வந்திருக்கோம் பாருங்கள். ஸோ இங்கே விளக்கம்னு போட்டு கொடுத்துருக்காங்கள, பல்கலைக்கழகத்தின் புதுமுக தேர்வில் அல்லது மேல்நிலைப்பள்ளி தேர்வில் அல்லது பட்டய படிப்பில் 2 பகுதிகளில் அல்லது 1 பகுதியில் மட்டும் தேறியுள்ள விண்ணப்பதாரர்கள் முழுமையாக தேர்ச்சி பெற்றவர்களாக கருத இயலாது. இருப்பினும் விண்ணப்பதாரர் அறிக்கை வெளியாகும் தேதியிலோ அல்லது தெரிவு பட்டியல் தயாரிக்கும் தேதியிலோ அல்லது நியமனத்தின் போதோ 60 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. அதாவது 60 வயது வரையும் நீங்கள் இதை இப்போ டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன், 2 எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து முழுசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ 10th ப்ளஸ் 2 அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க டிகிரி கேண்டிடேட் அப்படின்னா. இல்லை நான் யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா பிஜி எடுக்க மாட்டாங்க, யூஜியை மட்டும் எடுத்துப்பாங்க அப்படின்றத இந்த விளக்கத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ 60 வயசுக்கு கீழே இருக்கணும், 60 வயசுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே ஒரு 2 பாயிண்ட் படிச்சுட்டு வந்தோம்னா புரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, மேலே குறிப்பிட்டுள்ள அதிகபட்ச வயது வரம்பு பல்கலைக்கழகத்தின் புதுமுக தேர்வு அல்லது மேல்நிலை கல்வி தேர்வு அல்லது தமிழ்நாடு அரசின் தொழில்நுட்பக் கழகம் மற்றும் பயிற்சி குழுமம் அல்லது பிற மாநில அரசு அல்லது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனம் அல்லது குழுமத்தால் நடைபெறும் பட்டய தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆதி திராவிட வகுப்பினர் அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், இஸ்லாமியில் இல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர்கள் அல்லது அனைத்து, அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து சொல்கிறாங்க. அதை தான் இப்படி தமிழில் கொடுக்குறனால உங்களுக்கு ரொம்ப புரியாத மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்துக்கும் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் என்ன பொருந்தாதுன்னா இந்த ஏஜ் லிமிட் அப்படின்றது பொருந்தாது
அப்படின்றது தான் அவங்களோட ஃபைனல் கான்செப்டு. ஆதரவற்ற விதவை, ஸோ இவங்களையும் சேர்த்து ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஏஜ் லிமிட் பொருத்தாது. அதாவது யார் யாருக்கு பல்கலைக்கழகத்தில் எக்ஸாம் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கனாலும் சரி, யூஜி அல்லது டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை பிஎட் வேறு ஏதாவது பண்ணுறீங்க, மற்றபடி என்ன கோர்ஸ் பண்ணாலும் சரி, இவங்க எல்லாத்துக்கும் இந்த ஏஜ் லிமிட் அப்படின்றது பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்டில் தான், ஒருவேளை கரண்ட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நாங்கள் வந்து முழுமையான ஒரு டிகிரியாக, இப்போது நான் பிஎஸ்சியில் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை வந்து செகண்ட் இயர்னு எடுத்துக்க மாட்டாங்க, 12th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துவாங்க. இல்லை நான் எம்எஸ்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எம்எஸ்சியில் ஒரு ஃபஸ்ட் இயர் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பிஎஸ்சினே எடுத்துப்பாங்க, எம்எஸ்சின்னு எடுத்துக்க மாட்டாங்க. முழுசாக முடிஞ்சால் தான் அதை முழுமையாக எடுத்துக்குவோம் அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 60 வயசு வரையுமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் 58 அல்லது 59, 59ன்றது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஒரு 6 மாதம் தள்ளி போச்சுன்னா உங்களுக்கு 60 தொற்றும். அதனால் 58 வயசு இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 58 கீழே இருக்கிற நபர்கள் யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதற்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னா 12th முடிச்சிருக்கணும் அல்லது 12th மேலே படிச்சிருக்கணும். இப்போ வரக்கூடியது 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நீங்கள் 10th மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் அப்படின்றது அங்கே மேலே சொல்லியிருந்தாங்கல்ல, 37, 34, 32, அதுதான். நீங்கள் என்ன கல்வி தகுதியோ அதே கல்வி தகுதியில் இருந்தீங்க அப்படின்னா அதுதான் ஏஜ். இல்லை அதை விட எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக 59 வயசு வரையும் எழுதலாம். 60வது வயசில் ரிட்டையர்மெண்ட், ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்டில் கேளுங்க. ஸோ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கும் இதே ஏஜ் லிமிட் தான் இருக்கும். ஏஜை பற்றி யாராவது போட்டு நிறைய கன்ஃபியூஷன் பண்ணாங்களோ, இல்லை ஏஜ் லிமிட் உங்களுக்கு முடிஞ்சது நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கனாலோ, தாராளமாக இந்த வீடியோவை காமிச்சும் பேசலாம். உங்கள்கிட்ட பழைய நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சுனாலும் அந்த நோட்டிஃபிகேஷனை எடுத்து பொறுமையாக உட்காந்து ஒரு பிரிண்ட்டு போட்டு கூட உட்காந்து வாசி பாருங்கள். லைன் பை லைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கே ஒரு புரிதல் அப்படின்றது வந்துடும். ஓகேவா? வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.